Greetings of the day. Now Shrikant, this number in this video is the main topic we will talk about. Income from house property, deductions, and MAT. Minimum alternative tax. This is the main topic we will talk about. And MAT, we will talk about one thing. So first, we will talk about the video. What is the income tax series? This video and this other video. In that video, we will talk about business income. Business income, TDS, and another topic. So that is what we will talk about. What is the income tax series? Views கொஞ்சம் போக மாட்டேங்குது ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து லைக் நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து மறக்காம வந்து வீடியோ வந்து பார்த்துருங்க. அண்ட் வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே லைக் போட்டு மறக்காமல் கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க, உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் இது வந்து ஒரு நியூவான ட்ரையல், அதனால தான் நான் வந்து ஜஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரொம்ப பேச டக்கு வீடியோக்குள்ளே என்ட்ராகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து, அண்ட் மறக்காமல் உங்கள் பென் அண்ட் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொன்னது அப்படியே நீங்கள் வந்து எழுதணும், ஓகேவா? ஸோ எழுதி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை அப்படியே படிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம், எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்ஜபிலிட்டி. ஸோ சார்ஜபிலிட்டி வந்து செக்ஷன் 22 வந்து இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து சார்ஜபிலிட்டினா என்ன, அதாவது வந்து எப்போ வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை, அண்ட் எப்படி சார்ஜ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயம் தான் சார்ஜபிலிட்டியில் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ, நெட் ஆனுவல் வேல்யூ. ஸோ கிராஸ் ஆனுவல் எப்படி கண்டுபிடிக்கிறது, நெட் ஆனுவல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுங்கிறது ஒரு கால்குலேஷன், அதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். அண்ட் பார்ட்லி அண்ட் சாரி செல்ஃப் ஆக்யூபைடு லெட் அவுட். ஸோ செல்ஃப் ஆக்யூபைடு ப்ராப்பர்ட்டினா என்னது, லெட் அவுட் ப்ராப்பர்ட்டினா என்னது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். அண்ட் கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபல் வேல்யூவேஷன் இருக்கணும், ஃபேர் ரெண்ட் இருக்கணும், ரெண்ட் ரிசீவபிள் இருக்கணும், ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து இருக்கணும். இது நாலுமே உங்களுக்கு வந்து இருக்கணும், ஓகேவா? சம்டைம்ஸ் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க, அப்போது வேறு விதமான கேல்குலேஷன் வந்து இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுத்துருப்பாங்க, அப்போது அதுக்கு வேறு விதமான கேல்குலேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலி கரெக்டாக பிரித்து பார்த்து நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த நாலுமே முதல்ல என்ன, முனிசிபல் வேல்யூவேஷன்னா என்ன, ஃபேர் ரெண்ட்னா என்னது, ஸ்டாண்டர்ட் ரெண்ட்னா என்னது, அண்ட் ரெண்ட் ரிசீவபிள்னா என்னது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் பார்த்து வச்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்ரியலைஸ் ரெண்ட்னா என்னது, வேக்கண்ட் லேண்ட்னா என்னது, அதாவது வேக்கண்ட் ப்ராப்பர்ட்டினா என்னது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லாஸ் ஃப்ரம் வேக்கண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு மைனஸே பண்ணுவீங்க, அப்படின்னா என்னது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். அண்ட் உங்களுக்கு வந்து டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 24 அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அதாவது ஸ்டாண்டர்ட் வந்து கொடுக்குறாங்க, ஸ்டாண்டர்ட் 30% ஃப்ரம் த நெட் ஆனுவல் வேல்யூ. ஸோ நெட் ஆனுவல் வேல்யூ வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ மைனஸ் முனிசிபல் டாக்ஸஸ் தான் வந்து நெட் ஆனுவல் வேல்யூ. ஸோ முனிசிபல் டாக்ஸஸ்னா என்னது, அதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். அண்ட் உங்களுக்கு பாரோட் கேபிட்டல், அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டல். ஸோ நீங்கள் கேபிட்டல் நீங்கள் வந்து லோனை வாங்கி நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா, கடன் வாங்கி வீடு கட்டுறீங்கன்னா, அந்த டைத்தில் வந்து வர இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் எப்படி வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம், எப்படி நீங்கள் வந்து அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் டிடெக்ஷன்ஸாக அப்படிங்கிற விஷயம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோ கேபிடல். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். அண்ட் பார்ட்லி இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோ கேபிடல் கொஞ்சம் வந்து இம்பார்ட்டன்ட்னே சொல்லலாம். கிராஸ் ஆனுவல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். அண்ட் கிராஸ் ஆனுவலுக்கு அப்புறமா நெட் ஆன் வேல்யூ, அந்த நெட் ஆன் வேல்யூ தான் வந்து உங்களுக்கு வந்து அதிலே நீங்கள் ஒரு சில விஷயங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து வந்துடும், ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து மெயினாக இதெல்லாம் வந்து பேசிக்ஸ், இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கணும். அண்ட் இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து செல்ஃப் ஆக்யூபைட் ப்ராப்பர்ட்டிக்கு எப்படி வந்து இருக்கும், லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு எப்படி வந்து இருக்கும் இன்கம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாமே பேசிக்ஸ், இதுக்கப்புறமா தான் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வரும். அதை என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பார்ட்லி செல்ஃப் ஆக்யூபைட், பார்ட்லி லெட் அவுட். ஸோ பாதி இது நான் வந்து இருப்பேன், பாதி இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு நான் வந்து வாடகைக்கு விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பில்டிங் தான் இருக்கும், ஆனால் ரெண்டு வீடு இருக்கும். மேலே வந்து ரெண்டு கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து அவங்க செல்ஃப் ஆக்யூபைடாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலாக சொல்கிறாங்க. அதுக்கு என்ன கம்பியூட்டேஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் ரெண்ட்னா என்னது, காம்போசிட் ரெண்ட்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு மட்டும் வாடகை வாங்காமல் அதை தவிர்த்து அந்த வீடை சுற்றி இருக்கிற அம்யூனிட்டிஸ்க்குன்னு சொல்லிட்டு வாடகை வாங்குவாங்க. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய வீட்டில் வந்துருக்கீங்க, ரெண்ட்டுக்கு வந்துருக்கீங்க, அண்ட் அந்த வீட்டில் வந்து உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இது சில்ட்ரன் ப்ளே ஏரியா இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கும் சேர்த்து அவர் வந்து காசு வாங்கினார் அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு வந்து காம்போசிட் ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சில பேர் வந்து மெயின்டெனன்ஸ்லாம் கூட கலெக்ட் பண்ணுவாங்க, மெயின்டென்ஸை கலெக்ட் பண்ணிட்டு அவங்க வந்து பே பண்ணுவாங்க. இப்போல்லாம் அதிகமாக அது இருக்கிறது இல்லை, இப்போல்லாம் வந்து டைரெக்டாக வந்து அவங்களே பே பண்ணிடுறாங்க, லைக் டெனண்ட்டே வந்து பே பண்ணிடுறாங்க
மெயின்டெனன்ஸ். பட் ஆனால் முன்னாடி காலத்தில் வந்து மெயின்டெனன்ஸ் கலெக்ட் பண்ணி தான் பே பண்ணுவாங்க, ஓனர் கலெக்ட் பண்ணிட்டு பே பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது காம்போசிட் ரெண்ட் தான் என்னது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் டீம்டு டு பி லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி, எதெல்லாம் வந்து லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக கவர்மெண்ட்டே சொல்லிடுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். அதாவது டீம் பண்ணிடுவாங்க இது லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி தாயா அப்படிங்கிற மாதிரி டீம் பண்ணுவாங்க, அது என்ன அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். அண்ட் ப்ராப்பர்ட்டி ஓன்டு பை கோ ஓனர்ஸ், ரெண்டு ஓனர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து அன்டிவைடட் ஷேர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டி ஓன்டு பை கோ ஓனர்ஸ், ரெண்டு பேரும் ஓன் பண்ணுறாங்க அப்படின்னா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் ஆன் அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட் கலெக்டர். ஸோ இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அரியர்ஸ் ஆன் ரெண்ட் கலெக்டர், ஸோ அதனால் வந்து நீங்கள் ரெண்ட் கலெக்ட் பண்ணாமல் அரியர்ஸ் வச்சுருப்பீங்க, அதை எப்படி நீங்கள் வந்து ப்ரொவிஷன்ஸாக கொண்டு வர முடியும், அதை அப்படி அதை பேஸ் பண்ண சம்ஸ் வந்து நீங்கள் எப்படி வந்து கேல்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி ஹெல்ட் இன் ஃபாரின் கண்ட்ரி, ஃபாரின் கண்ட்ரியில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அதுக்கு என்ன ப்ரொவிஷன் இருக்குது அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆன் இன்ட்ரெஸ்ட் இது இன்ட்ரெஸ்ட் கம்பிடேஷன் ஆன் பாரோட் கேபிட்டல், அதாவது நீங்கள் கேபிட்டல் வந்து பாரோ பண்ணுறீங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கேல்குலேட் பண்ணிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்கள் டிடக்ஷனாக கிளைம் பண்ணுவீங்க. இது ஃபுல்லாக ஒரு ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் உங்களுக்கு வந்து ஒரு சம்மா வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து தயாராக வந்துருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஹவுஸை வந்து நீங்கள் வந்து செல்ஃபாக வீடாக வச்சுருக்கீங்க, இன்னொரு பார்ட் ஆஃப் த ஹவுஸை நீங்கள் வந்து லெட் அவுட் பண்ணிட்டீங்க, ஓகேவா? அது என்ன அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இதை தவிர்த்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது, சப் லெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்துருக்கு, அதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் இதான் வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாக ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும். இப்போ நான் சொன்னது இப்போ டோட்டல் 5 ஹெட்ஸ்லேயே உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அதர் சோர்ஸஸும் சேலரிஸும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து பார்த்ததுக்கு பெட்டர். அதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் படிச்சிங்கன்னா, ஓகேவா? இப்போ நான் சொன்னது எல்லாமே உட்காந்து நீங்கள் வந்து படிக்கணும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில். நெக்ஸ்ட்டு வந்து டிடக்ஷன்ஸுங்க, இது வந்து கொஞ்சம் ஈஸியான டாப்பிக்கு ஆனால் கொஞ்சம் வாஸ்டான டாப்பிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிடக்ஷனில் எல்லாருக்குமே தெரிஞ்ச டிடக்ஷன் செக்ஷனுங்க 80C, ஓகேவா? அதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பார்த்து வச்சுக்கணும். 80C ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க, நிறைய விஷயங்கள் கவர் பண்ணுவாங்க. நான் டிடக்ஷன் சொன்னதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து என்னென்ன டிடக்ஷன் செக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, எதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதையும் மறக்காமல் கவனிங்க. 80C, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 80CCC, அதாவது கான்ட்ரிபியூஷன் டு பென்ஷன் ஃபண்டு ஃப்ரம் எல்ஐசி அந்த மாதிரிலாம், ஆஃப் எல்ஐசி ஆர் எனிதர் இன்சூரன்ஸ் கம்பெனி. அப்புறம் 80CCD, இது நோட்டிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா 50,000 சம்திங் வந்து உங்களுக்கு டிடக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ 80CCD அண்ட் 80CCC, அதுக்கப்புறமா 80CCE. சிசிஇ கூட அவ்வளோ தேவையில்லை. சிசிஇ என்ன சொல்லுதுன்னா வந்து மேக்ஸிமம் டிடக்ஷன் வந்து ரெஸ்ட்ரிக்டட் டு 1.5 lakhs அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதான் 80CCE. அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா 50,000, 2 lakhs இல்லை நீங்கள் வந்து டிடக்ட் பண்ணிக்கலாம். 80CCEல வந்து 1,50,000 தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 80C 1,50,000 அப்படின்னு நிறைய பேர் தெரியும். ஸோ அது அண்ட் வந்து 80CCD அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 80CCD அதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இந்த நோட்டிஃபைட் பென்ஷன் ஸ்கீமில் எக்ஸ்ட்ரா 50K வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு செக்ஷன்ஸ், இப்போ அதுக்கேற்ற மாதிரி எப்படி அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் 80CCG அப்படிங்கிற மாதிரி வந்து ஒன்று வந்து இருக்குது, லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் பற்றி வந்து, இன்வெஸ்ட்மெண்ட் லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் பற்றி இருக்குது. அண்ட் 80D இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, 80D மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸை பற்றி வரும், மெடிக்கல்ஸை பற்றி பேசிக்காக வந்து வரும். 80D 80DD அண்ட் 80DB அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 80E அதுவும் இம்பார்ட்டன்ட். 80E 80EE அண்ட் 80G இது வந்து டொனேஷன்ஸ் வரும், 80G வந்து டொனேஷன்ஸில் வந்து வரும். 80Eலாம் வந்து உங்களுக்கு வந்து லோன் ஃபார் ஹையர் எஜுகேஷன், அதான் 80Eல வந்து வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80G வருமா, அதே மாதிரி 80GG அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. 80GG வந்து பார்த்தீங்கன்னா இது ஹவுஸ் ரெண்ட், அதாவது வந்து டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹவுஸ் ரெண்ட், அது நீங்கள் ஹவுஸ் ரெண்ட் பெய்டு, ஓகேவா? ஸோ நீங்கள் கொடுக்குற ஹவுஸ் ரெண்ட்டுக்கில் பெய்ட் பண்ணதுக்கு இதுக்கு வந்து HR வந்துருக்கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கண்டிஷன் வந்துருக்கு. நீங்கள் படிக்கிறவ படிச்சுக்கோங்க. 80GG, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 80GB அதுவும் ஒன்று வந்து இருக்குது. அதுக்கப்புறமா 80GGC, அப்புறம் 80JAA. ஸோ GGB இருக்குது, GG இருக்குது, G இருக்குது, அப்புறமா வந்து GGC இருக்குது, அண்ட் JAA அண்ட் 80JAA JAA அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் நியூ எம்ப்ளாயிஸ், புது எம்ப்ளாயிஸை நீங்கள் வந்து எம்ப்ளாய் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சில டிடக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க, கம்பெனிஸ்க்கு தான் கொடுப்பாங்க. 80JAA நம்மளுக்கு எந்த யூஸ்மே கிடையாது அதில். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80QQB அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, அண்ட் 80RRB TTA அண்ட் 80U. இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னதில் இவ்வளோ தான் டிடக்ஷன்ஸ் ஆல் தான் இவ்வளோ முடிஞ்சுது. ஸோ இதில் வந்து இதில் 80TTAலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ் இன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, அதுக்கு டிடக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் டிடக்ஷன்ஸ் இன் கேஸ் ஆஃப் அசஸி வித் டிசபிலிட்டி, அதுக்கும் டிடக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து இதெல்லாம் டெபாசிட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு டிடக்ஷன் கொடுப்பாங்க, அதான் 80DA. அண்ட் அப்புறமா 80U வந்து உங்களுக்கு வந்து இது
வந்து டிசபிலிட்டியோட அசஸ் செய்யிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிடக்ஷன் வந்து கொடுப்பாங்க, அதான் வந்து 80U. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நிறைய நான் சொன்னேன் இப்போது, ஆனால் அதில் இம்பார்ட்டன்ட் எல்லாமே எழுதி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதிக்கலன்னா கொஞ்சம் வீடியோ அப்படியே பேக் ஃபார்வர்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வந்து எழுதிருங்க. நிறைய சொன்னேன் இப்போது, ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நான் வந்து சொல்லிடுவேன் அது ஒரு குரூப்பாக. இதில் வந்து 80C ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, CCD1B சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதுக்கு CCD1B. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 80D important, 80DD important, 80DDB important, 80C important, sorry 80E important, 80EE important, அப்புறம் 80G important, GG important, அப்புறம் 80TTA கொஞ்சம் important. இது எல்லாமே வந்து important லிஸ்ட்டில் வந்து நான் வந்து வைப்பேங்க. ஸோ இது 80G GGலாம் கொஞ்சம் ஒழுங்காக பார்த்துக்கோங்க. 80E and 80D தாங்க நிறைய பேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேட்பாங்க. 80D 80DD 80DDB அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இதெல்லாம் தான் டிடக்ஷன்ஸில் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதான் வந்து டிடக்ஷன்ஸு. இப்போ நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் நான் வந்து இதை ஃபுல்லாக வந்து அப்படியே சொல்லிடலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க, மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ். அது என்ன அப்படின்னு நம்ம வந்து சும்மா அப்படியே வந்து என்னென்னலாம் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து உங்களுடைய சிலபஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் படிக்கிறப்போ இது இருந்தால் கூட எனக்கு தெரில, எங்களுக்கு என்ன நோட்ஸில் கொடுக்குறாங்களோ அதை நான் உட்காந்து படிப்பேன் அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து பேசிக்காக அது இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. மேட் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸே பே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அவங்களும் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறது தான் வந்து மேட் அப்படிங்கிறது. ஸோ பேசிக்காக மேட் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டேக்ஸ் ரேட்டு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டேக்ஸ் வந்து 25% மேட்டுக்கு, MAT பொறுத்த வரைக்கும் 25%. அண்ட் இந்த மேட்டில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபைட் கம்பெனினா என்ன அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதை தவிர்த்து வந்து இதில் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்காது. உதாரணத்துக்கு Section 10AA பெனிஃபிட்ஸ் இருக்காது, அதே மாதிரி Section 32 பெனிஃபிட்ஸ் இருக்காது. 32AC AD இதெல்லாம் பிஸ்னஸ் இன்கம் வரும் அப்போ பார்த்துக்கலாம். அப்புறம் Section 35, 35CCC and CCD அண்ட் Chapter 6A டிடக்ஷன்ஸும் இதில் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து எந்த விதமான இந்த பெனிஃபிட்ஸ் எதுவுமே வந்து இருக்காது. ஸோ வந்து இது எல்லாமே இல்லாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து மேட், மினிமம் அலோவ் டேக்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் இது வந்து உங்கள் போர்ஷனில் இருக்காங்க தான் முதல்ல பார்த்துக்கோங்க, ஓகேவா? நான் வந்து என்கிட்ட நான் வந்து சொல்லிடுவேன், ஏன்னா நான் என்ன படித்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக. ஸோ அதுக்காக தான். அண்ட் உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் மினிமம் அலோவ் டேக்ஸில் வந்து தனியாக நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டை நீங்களே கம்ப்யூட் பண்ணுவீங்க. ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க ப்ராஃபிட்டை, ஆனால் அந்த ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் வந்து நீங்களே தனியாக ப்ராஃபிட் வந்து கம்ப்யூட் பண்ணுவீங்க. அந்த ப்ராஃபிட்டுக்கு பேர் புக் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து Section 115JB வந்து இருக்குது. ஆக்சுவலி மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸில் 115JB, ஓகேவா? ஸோ அதில் வந்து இது வந்து இருக்குது. அண்ட் இதை தவிர்த்து 115BA அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று இருக்குது. அதாவது ஒரு சில கம்பெனிஸ் எல்லாமே வந்து வெறும் 25% டேக்ஸ் வந்து பே பண்ணால் போதும், அந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் லிஸ்ட்டே வந்து இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து லிஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, அதாவது அவங்களுக்கு சொல்லி ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து 115BA வந்து இருக்குது, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் 115JB தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னால் 115JB தான் ஹவு டு கம்ப்யூட் புக் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு இருக்கிறது எல்லாமே 115JB தான் வந்துருக்கும். ஸோ அதனால் வந்து அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ புக் ப்ராஃபிட் வந்து கம்ப்யூட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் மைனஸ் பண்ண விஷயங்கள் நீங்கள் ப்ளஸ் பண்ண அதெல்லாமே இருக்குது. ஸோ மேட் பொறுத்த வரைக்கும் அது உங்கள் சிலபஸில் இருக்கா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். அண்ட் ஃபியூச்சர் நானும் இதை பேசுவேன், நான் சம்ஸ்லாம் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு வாட்டி வந்து டிடக்ஷன்ஸை பற்றி சும்மா அப்படியே கடகடகடகன்னு செஷன்ஸ் எல்லாமே அப்படியே பார்த்துட்டு அப்படியே வீடியோ முடிச்சிடலான்ருக்கேன். இந்த வீடியோ எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80Cங்க, அப்புறம் 80CCC, அப்புறம் 80CCD, 80CCE, 80CCG, 80D, அப்புறம் 80DD, அப்புறம் 80DDB, அப்புறமா 80E, அப்புறம் 80EE, 80EE, அப்புறம் 80G, அப்புறம் 80GG, அப்புறம் 80GGB, அண்ட் 80GGC, அப்புறம் 80JJA, அதுக்கப்புறமா வந்து 80QQB, 80RRB, 80TTA அண்ட் 80U. இவ்வளோ தான் டோட்டலாக 80 செக்ஷன்ஸு. இதை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக வந்து படித்து வச்சுக்கோங்க. இதோ நான் வந்து கிளம்பலான் இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த விஷயம் நான் வந்து கவர் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் இன்கம் அண்ட் அதை தவிர்த்து TDS அண்ட் அதை தவிர்த்து இன்னொரு டாபிக் வந்து இருக்குது. ஆக்சுவலி மிஸ் பண்ணுறேன் என் டாப்பிக்கை, அந்த டாபிக் டெப்ரிசியேஷனு, ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டேக்ஸ் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம மினிமம் டேக்ஸ் பார்த்தோம்ல, MAT, அதே மாதிரி AMT அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. டெப்ரிசியேஷனு, AMT, பிஸ்னஸ் இன்கம், TDSலாம் நம்ம வந்து அப்புறமா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து கிளம்பலான் இருக்கேன். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஹாவ் அ ஃபேன்டாஸ்டிக் டே. லவ் யூ ஆல், தேங்க் யூ, டேக் கேர் அண்ட் பீஸ் ஆட்.